ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹெச்இஏ, அதாவது பிரிஸ்பேன் ஹீட்டுக்கும் மெல்போர்ன் ரேஞ்சர்ஸுக்கும் நடக்கப்போன மேட்சோட 10 கிராண்ட் லீக் டீம்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது, நேற்று வந்து நான் கிராண்ட் லீக் விஜய் கசாரா ட்ரோஃபியில் நேற்று நான் கிராண்ட் லீக் நான் போட்டிருந்தேன். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 18th ரேங்க் கிடச்சிது. ஜஸ்ட்டு ஒரே ஒரு பிளேயர் மிஸ்ஸு, என்ன பண்ணுறது? சரி ஓகேவா. ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், டெலிகிராமில் மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள். மாதத்தில் ஒரு 3 GL நம்மளால் அடிக்க முடியும். எல்லா மேட்சும் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் வரும். இப்போ நம்ம அந்த ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம். டீம் 1 பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைபையும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. டெலிகிராமில் மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள். டெலிகிராம் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, லிங்க்கை கிளிக் பண்ணி கரெக்டான ஒரு சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். சரி ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டீம் 1 பி டொக்கட், இவர் வந்து பிக்கிங் பர்சன்டேஜ் ரொம்ப லோவாக தான் இருக்கார். ஸோ அதனால் நான் வந்து பி டக்கட்டை நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறேன். அதே போல் எம் பிரையாண்ட், இவரோட பிக்கிங்கும் ரொம்ப கம்மியான பர்சன்டேஜில் தான் இருக்குது. அதே போல் தான் ஹார்வி, இவரோட பிக்கிங்கும் கம்மியான ஒரு பர்சன்டேஜில் தான் இருக்குது. அதே போல் பவுலிங்கில் பாருங்கள், எக்ஸ் பேட்லட், எல் குதிரே, ஜே பேட்டின்சன், இவங்களோட பிக்கிங்கும் லோ பர்சன்டேஜில் தான் இருக்குது. சரியா? ஸோ இதில் முக்கியமாக கவனித்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துருக்கிறது ரொம்ப ரிஸ்கியான டீம் தான், ஆனால் எடுத்துருக்கிற எல்லாருமே வந்து சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் தாங்க. அதில் வந்து எந்த ஒரு வித மாற்றமும் இல்லை. ஒரு 7 டீம் சேம் டீம் வந்து இப்போ உங்களுக்கு வரும். அதுக்கப்புறம் ஒரு 3 டீம் மட்டும் வேறு ஒரு டீம்ஸ் மாறும். ஓகே. டீம் 1 டக்கெட், ஹார்பர் வந்து கேப்டன் நம்ம போட்டிருக்கோம், சி லின், மேக்ஸ் பிரயண்ட், எம் ஹார்வி, முகமது நபி, ஜே பேட்டின்சன், ரிச்சர்ட்சன் தான் எல்லா டீம்லேயுமே வைஸ் கேப்டன். ஸோ காரணம் வந்து பார்த்திங்கன்னா அவரோட பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கே தெரியும், வேறு லெவலில் பவுலிங் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர், கண்டிப்பாக விக்கெட் எடுப்பார் எல்லா மேட்ச்லேயுமே, அந்த ஒரு காரணம் தான். ஓகே. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஜகூர், இவர் ஜெட் கான், இவரும் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக 2 மேட்ச் சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. அதே போல் எக்ஸ் பேட்லட், எல் குதிரே. டீம் 1 இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ நம்ம டீம் 2 பார்க்கலாம். டீம் 1 காப்பி தான் அந்த டீம் 2, வேறு ஒன்றும் இல்லைங்க. பென் டக்கெட்டு நம்ம வந்து கேப்டன் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ மற்றபடி சேம் டீம் தான், டீம் 1, 2 சேம் டீம் தான். மறுபடியும் வந்து டீம் 3, இதுவும் சேம் டீம் தான். ஜஸ்ட்டு எம் ஹார்வி இவர்கிட்ட நம்ம வந்து கேப்டன் நம்ம கொடுத்துருக்கோம் டீம் 3. டீம் 4 சேம் டீம் தான். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா மேம் பிரயாண்ட் இவரை நம்ம கேப்டன் கொடுத்துருக்கோம். டீம் 5 சேம் டீம் தான், கேப்டன் நான் லின்ட்ட நான் கொடுத்துருக்கேன். டீம் 6 முகமது நபி, ஸோ கேப்டன் முகமது நபி. டீம் 7 ஜெட் கான், ஸோ இவர்கிட்ட நான் கேப்டனாக கொடுத்துருக்கேன். இப்போது 1, 2, 3, 4, 5, 6, 7 சேம் டீம் தான். இப்போது 8, 9, 10 இந்த 3 டீம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒரு 3 டீமை நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன், அதை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது டீம் 8 ஃப்ரெண்ட்ஸ். இந்த டீம் 8 நான் வந்து பார்த்திங்கன்னா பென் டக்கெட் நான் ரிமூவ் பண்ணிட்டேன், அவருக்கு பதிலாக சேம் ஈசலட்டை உள்ளே கொண்டு வந்து கேப்டன்னாக கொடுத்துருக்கேன். அதே போல் டீம் 9 ஹீஸ்லட் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிட்டோம், ஜே சைமோர் இவரை உள்ளே கொண்டு வந்து நம்ம கேப்டன் நம்ம கொடுத்துருக்கோம். டீம் 10 நம்ம வந்து சைமன்ஸ் அவர் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம், அவருக்கு பதிலாக ஆர் டூ பிளே இவரை உள்ளே கொண்டு வந்து கேப்டனாக நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இம்பார்ட்டன்ட் என்னென்னா 10 டீமும் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் வரும். ரிஸ்கியான டீமுங்கிறதே நான் உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். ரிஸ்க் எடுக்கும் நண்பர்கள் ப்ளே பண்ணலாம், ரிஸ்கி டீம் தான் கிராண்ட் லீக்கை வின் பண்ணும், அதில் எந்த ஒரு வித மாற்றமும் இல்லை. ஸ்மால் லீக் வேணும்னா கடைசி நேரத்தில் நான் டெலிகிராமில் ஸ்மால் லீக்கும் நான் தந்துட்டு தான் இருந்துக்கிட்டு இருக்கேன். சரியா? டெலிகிராமில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. 1-win அப்ளிகேஷன், அதாவது இப்போ யார் வின் பண்ணுவாங்க, கிரிக்கெட்டில் யார் வின் பண்ணுவாங்க, ஃபுட்பாலில் யார் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிறத சொன்னாலே போதும், நிறைய அமௌண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துக்கிட்டுருக்கு. ஒரு நாளைக்கு ஒரு மேட்சில் 10,000 வந்து சம்பாதிக்க முடியும். அதுக்கான ஃபுல் டீட்டெயில் டெலிகிராமில் கிடைக்கும். ஓகேவா? மீண்டும் ஒரு சூப்பரான ஒரு வீடியோ பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் தமிழ் பாலா.